Hi and hello friends, welcome back to the Rubesh Pet Zone. In this video, ரெண்டு ஹைஃப்ளையர் எல்லாம் பறவை பட்டாக்களை பறத்தி அதுக்குள்ள கொஞ்சம் டிப்ஸை வந்து சொல்ல போகிறோம். இந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, எங்கிட்ட வந்து வேறு ஹைஃப்ளையர் பறாக்களே கிடையாது, ரெண்டே ரெண்டு பட்டாக்கள் தான் இருக்குது, அந்த ரெண்டு பட்டாக்களை தனியாக வந்து பறத்தி இறக்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. நேற்றுக்கு நம்ம பிரதர் வந்து கேட்டாங்க. அப்போ அதுக்கான வீடியோ, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு ஹைஃப்ளையர் பட்டாக்களை தாராளமாக பறத்தலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்ச்சல்லாம் போட்டு இடத்த பழக்கப்படுத்தி நம்ம எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் கண் தெளித்து ஆன அப்புறம் அந்த புறாக்களை வந்து நீங்கள் பறத்தலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புறாவையும் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு புறாவையும் பறத்த போகிறது. அந்த கர்ண புறா இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் காட்டிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் தூக்கிருச்சு இந்த ஒரு ஹைஃப்ளையரையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஹைஃப்ளையரையும் பறத்த போகிறோம். இந்த ஹைஃப்ளையர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், இந்த பட்டா இது நம்ம சாதிக்கோடைய பேஸில் உள்ள ஒரு பட்டா. இந்த ரெண்டு பட்டாவையும் பறத்திட்டு இந்த ரெண்டு பட்டா எப்படி பறக்குது, எந்த மாதிரிலாம் பறக்குது, அது கூடயே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களையும் சொல்கிறேன், முடிஞ்சவளோ ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த புறாக்கள் ரெண்டையும் நான் பிடிச்சி பறத்தும் போது உங்களுக்கு இந்த கிளிப்பிங் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புறாவை நம்ம எடுத்தாச்சும் பறத்தலாம். இந்த ரெண்டு புறாக்கள் நம்ம புதுசாக பறத்தணும்னு நினைக்கிறேன். அந்த புறாக்களை நமக்கு இடம் பழக்கப்படுத்திட்டு பறத்தும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து நோட் பண்ணணும். ரெண்டு புறாக்கள், ரெண்டு வளர்ப்பு இல்லை ஹைஃப்ளையர் புறாக்களை மட்டும் நீங்கள் தனியாக பறத்துறீங்கன்னா எடுத்த உடனே இந்த மாதிரி விடாமல் ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு புறாக்களையும் நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் புறாக்களாக இருக்கட்டும், எந்த வகையான புறாக்களாக இருந்தாலும் அது கூட விட்டு விட்டு அந்த ஒரு ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் பறத்து இறக்கின அப்புறம் நீங்கள் ரெண்டு ஹைஃப்ளையர் புறாக்களை தனியாக விடலாம். அப்படி ரெண்டு ஹைஃப்ளையர் புறாக்களை நீங்கள் தனியாக விடுறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட சாதா புறாக்கள் இல்லைனா கூட இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து தான் ஃபஸ்ட் டைம் புறாளக்க போகிறதுனாலும் இந்த ரெண்டு புறாக்கள் நீங்கள் பழக்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் டைம் எடுத்து ரெண்டு மூணு களி ஆன பிறகு நீங்கள் பறத்துனீங்கன்னா அந்த மிஸ் ஆகிற ரேஷியோ வந்து கம்மியாகும். இப்போ இந்த ரெண்டு புறாக்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வானத்தில் பறத்தியாச்சு, பறத்தினோடனே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெண்டு ஸ்டெடியாக புறாக்கள் வந்து பேலன்ஸில் புறாக்கள் வந்து ஏற தொடங்கிருச்சு ஹைட்டு. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹைட் ஏறி பறக்கக்கூடிய வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சாதிக்கை பற்றி நான் தனியாக வீடியோவும் போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து அதை பறவையை பார்த்து காட்டினா தானே உங்களுக்கும் ஒரு சொன்னார் காட்டினான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த சாதிக்கை நான் உங்களுக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பறத்தி காட்டியிருக்கேன், அந்த சாதிக் லைனில் உள்ள ஒரு பட்டாவை. இப்போ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி 5 5 5 ஒரு நார்மல் ஹைட் வந்து இப்போ போயிருச்சு புறாக்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புறாக்கள் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு வந்து புறாக்கள் தெரியுது. அந்தளவுக்கு ஒரு மேக்ஸிமம் ஆவரேஜ் ஹைட்டு ஏறிடுச்சுன்னு சொல்லலாம். இது இன்னும் ஹைட் ஏறி பறக்கும், இதோடைய ஹைட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொட்டடிக்கும், நல்லா பயங்கரமாக பொட்டையிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சன்லைட் வந்து வர தொடங்கியிருக்கு. இப்போ இந்த ரெண்டு புறாக்கள் இந்த மாதிரி நம்ம பறத்தி நல்லா பொட்டடிச்சு கிடக்காது, பட்டாக்களாக இருக்குது, இந்த புறாக்கள் நல்லா சர்வீஸ் ஆகாமல் இருக்கிற புறாக்கள் அப்படின்னா புறாக்களை ரொம்ப நேரம் பறத்த நினைக்கக்கூடாது ஆரம்பத்தில். இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நல்லா ஹைட் ஏறி பறக்குது. அப்போ இந்த புறாக்களை வந்து நம்ம பறக்கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5 6 மணி நேரம் விட்டோன்னா அந்த புறாக்கள் வந்து நல்லா பறக்கும். ஆனால் அந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த புறாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அந்த புறாக்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நடக்கக்கூடிய சான்சஸ் உண்டு, ஒன்று ஃபால்கன் அட்டாக்னாலோ சரி எதுனாலுமே அந்த புறாக்கு பக்குவம் இருக்காது ஃபஸ்ட் டைம் ஏறி பறக்கும்போது. அப்போ அதுக்கு அனுசரித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த புறாக்கள் கொஞ்சம் நேரம் பறவை பார்த்துட்டு கொஞ்சம் அந்த புறாக்கள் நல்லா பொட்டு ஏறி கொஞ்சம் ஸ்டெடி ஆனால் அப்புறம் நம்ம புறாக்களை இறக்க ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி ஹைட்டில் பறக்கிற புறாக்களை இறக்குறது எப்படி அப்படின்றதே நம்ம பார்க்கலாம். இந்த புறாக்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பறக்கிட்டு பறந்த அப்புறம் நம்ம வந்து இறக்கி அந்த புறாக்களை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த எந்த மாதிரி வந்து ஹைட்டில் பறக்கிற புறாக்களை காட்டணுன்னு. இந்த மாதிரி ஹைட்டில் பறக்கிற புறாக்களுக்கு வெட்டு காட்டி வேஸ்ட்டு, வெட்டு காட்டினா அந்த புறாக்கள் வந்து அசராது, வெட்டுக்கு மயங்காத புறாக்கள் இது. அதனால் வந்து நம்ம வெட்டு காட்டி ஒரு யூஸ் இல்லை. இப்போ நல்லா ஹைட்டு இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் ஜூம் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன், பயங்கரமான ஹைட்டில் கிடக்கு ரெண்டுமே வந்து நம்ம சும்மா பார்த்து தெரியலாம், நல்ல ஹைட்டுன்னு சொல்லலாம். ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி நல்லா கடந்து சூப்பராக ரெக்கையை போட்டு ஆஞ்சி பறந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பறக்கிற புறாக்களுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்ச கம்பு கேழ்வரகு சோளம் வகைகளை கொடுங்க, ஜீரண உறுப்பு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வேலை செய்யும், புறாக்கள் உடம்புல சத்து பிடிக்கும். புறாக்களை வந்து நீங்கள் தெளித்து பறத்தும் போது புறாவுடைய பறவை பேட்டர்ன் நல்லாயிருக்கும். எடுத்த உடனே இந்த பொடி குஞ்சுலாம் எல்லா வீடியும் சொல்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஆகாரமாக மாற்றாங்க, புறாக்கள் உடம்பு உடையும். அந்த புறாக்களோட ஃபிட்னஸை கொண்டு வந்துட்டு நம்ம ஒரு களி ரெண்டு களி புறாக்களை ட்ரெயின் பண்ணி ஏற்றும் போது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பறந்த அப்புறம் இந்த ஈவினிங் பேஸுக்கு புறாக்களை தெளித்து கொண்டு வந்து நைட்டு வெளிச்சத்துக்குள்ளே புறாக்களை ஃபீட் பண்ணி பழக்கினீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த புறா வந்து அந்த பக்குவத்துக்குள்ளே வந்து அந்த புறாக்களோடைய பறவை ஸ்டைலை வந்து நல்லபடியாக தெளிஞ்சு கிடைக்க சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டு புறா பறத்தணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஆரம்பத்தில் இந்த வேறு புறா இல்லை நினைக்கிற நண்பர்கள் பட்டாக்களை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, புறாக்களை பின் பண்ணி போட்டுட்டு
ஒரு கண்ணு தெளிஞ்சு தொடங்கின அப்புறம் 10-15 நாள் காய்ச்சல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்ன வந்து பின்னோடய வெளியே தூக்கி 2-3 நாள் அந்த தரையிலே விட்டுட்டு அந்த புறாக்களை வந்து ஒரு புறா ஃபஸ்ட் அவுத்து விட்டு 2-3 நாள் வந்து நல்லா அப்படி அந்த இடத்துல சும்மா மேலே கீழே போய் பழகின அப்புறம் ஓவனாக தூக்கி நீங்கள் விட்டு பழக்கலாம். ஃபஸ்ட் நாள் விடும்போது நீங்கள் இப்போ கீழே மொட்டை மாடியிலேயோ இல்லை எங்கேயோ நீங்கள் கீழே வச்சுருந்தீங்கனால ஃபுல்லாக வந்து ரெக்க வெட்டுக்களை கீழே திறந்து விட்டுட்டு விடும்போது புறாக்கள் தூக்கி விட்ட உடனே பறக்காத டப்பில் வந்து கீழே இறங்கும். அந்த 2 ரவுண்டு அந்த தப்பி வந்து இறங்கும். அந்த மாதிரி 2-3 நாள் இறங்கி பழகின அப்புறம் நீங்கள் வந்து திருப்பி வந்து அடுத்த பறவைக்கு வந்து புறாக்களை தூக்கி விட்டுருக்கோம். புறாக்கு வந்து இங்கே இறங்கி அந்த லேண்டிங் மேலேருந்து ரெக்க அடிச்சு கீழே இறங்கக்கூடிய பக்கமாக வரும். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெளிச்சு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 புறாக்கள் வந்து அதே பேட்டர்னில் ஹைட்லேயே இருக்குது. இப்போ நம்ம கூட்டில் இருந்த வேறு ஒரு 3 புறா பறத்திருக்கேன். இந்த இது 2 அடுத்து ஜாக்கு வந்து இது 2 பார்த்திங்கன்னா நல்ல சிட்டில் பட்டாக்கள் தான், ஹைஃப்ளை பட்டாக்கள் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய திருடெல்லாம் கிடையாது. இப்போ தான் வந்து 2 நாள் இறங்கி பழகின புறா தான் இந்த புறா 2. இப்போ இதை விட்டு இந்த புறா வந்து பார்த்திங்கன்னா அரை மட்டை புறா. இப்போ இந்த மாதிரி புறாக்களை நல்லா பக்கி பறக்கூட உள்ள புறாக்கள் பக்கியில் பறந்துட்டு இருக்கிற புறாக்களை இறக்குறதுக்கு இந்த மாதிரி அரை மட்டத்தில் உள்ள புறாக்கள் நீங்கள் விட்டிங்கன்னா இந்த புறாக்கள் பறக்கிறத பார்த்து அந்த புறாக்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்து இது கூட வந்து அமையும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உடனே இறங்குற புறாக்களை விட்டு கொஞ்சம் புறாக்களை தாத்து வச்சுட்டு வெட்டு காட்டிங்கன்னா புறாக்களுக்கு வந்து நம்ம தட்டுக்குள்ளே இறங்கிடும். அதை விட்டுட்டு நம்ம வந்து மேலே பொட்டில் கிடக்கிற புறாக்களை வெட்டு காட்டி இருந்தீங்கன்னா ஒரு யூஸ் இல்லை. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி புறாக்களெல்லாம் செட் பண்ணி வைங்க கொஞ்சம். இப்போ இந்த 2 பார்த்திங்கன்னா நம்மளுடைய காசில்தார் பேஸில் உள்ள 2 பட்டாக்கள்லாம் ஒரு பட்டா காட்டி ஒரு கீரி பட்டா வைசூரியில் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளையில் வந்து ஒரு இருண்ட கண் பட்டா. அந்த 2 தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காஞ்சி பறக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இறங்குறது கொஞ்சம் சிரமப்படும். வெட்டு காட்டினாலும் இறங்குறது சிரமப்படும். இது வந்து முக்கா பறவையில் உள்ள புறா ஃபீமேல் பேஸில் உழந்துருக்கு. ஆண் பேஸில் உள்ளது இதில் வந்து இன்னும் நல்லா பக்கி பறவை அடிக்கும். இப்போ இந்த புறாக்களையும் கொஞ்சம் நேரம் நம்ம செட்டு இப்போ பறக்க விட்டாச்சு. இனி இப்போ கூட திறந்து விட்டுற வேண்டியது தான். கூட திறந்து விட்டுட்டு கீழே வந்து தட்டுக்குள்ளே புறாக்களை விட்டு அதுக்கப்புறம் 2-3 வெட்டுக்களை தூக்கி காட்டணுன்னா ஜாக் வந்து இறங்கும். ஜாக் வந்து இறங்குச்சுன்னா ஜாக்குக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த 2 காசில்தார் பட்டாக்கள் வந்து இறங்கும். அது இறங்குறது இப்போ அந்த 2 இப்போ மேலே பக்கம் ரொம்ப பக்கியில் தான் கிடக்குது. அதுவும் கொஞ்சம் தாழ்ந்து வந்த பிறகு நம்ம சாதிக்கு இறக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது சாதி கூட உள்ள தோண போகிறாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட்டில் வந்து இறங்கிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நம்ம அந்த ரெக்க நம்ம திறந்து விட்டு அந்த ஹைட்டில் இருக்க இறக்குறதுக்குள்ளே விட்டால் 3 புறாவும் பார்த்திங்கன்னா இப்போ ஓரளவுக்கு அமைஞ்சு பறக்க தொடங்கிருச்சுங்க. அதுவே வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இறக்குறதுக்கு. நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே வீடியோவில் காட்ட முடியாது. கொஞ்சம் கட் பண்ணி தான் காட்ட முடியும்னு பார்த்திங்கன்னா அது ரெக்கவர்ட் அடிக்கிறது சிங்கிளாக இருக்கிறதுனால வீடியோஸும் எடுத்துகிட்டு அதையும் காட்டி இறக்கக்கூடிய அந்த இது நமக்கு கரெக்டாக இல்லை. நம்ம ஃபியூச்சரில் வந்து கரெக்டாக பார்க்க பார்த்து ட்ரை பண்ணலாம். இப்போ கூட திறந்து விட்டேன். கூட திறந்து 2-3 புறாக்கள் வெளியே விட்டுருக்கேன். அப்போ அந்த ஜாக் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சு இறங்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்களும் வந்து புறாக்களை பறத்தி இறக்கும்போது இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புறாக்களை நம்ம வீட்டுக்குள்ளே இறக்கலாம். மரத்தில் இறங்குறது அங்கங்கே போய் இறங்குறது வந்து நம்ம மிஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே புறாக்களை விட்டு நம்ம காட்டும்போது ஜாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இறங்கும். புறாக்கள் ஜாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும் கொஞ்சம் நேரத்தில். அது ஜாக்கு இறங்கின அப்புறம் அந்த 2 அந்த காசில் செட்டில் உள்ள 2 பட்டாக்களும் இறங்கிடும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பக்கியில் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா ஜாக் இறங்கிட்டு அந்த 2 இந்த மேலே பறக்கிற 2 புறாக்கள் வந்து கொஞ்சம் கூட பறக்கும். அதை வந்து நம்ம இனி அதை இறக்கக்கூடாமல் கொஞ்சம் நேரம் கூட அதை பறக்க விடும்போது அந்த பக்கியில் கிடக்கிற புறாக்கள் கொஞ்சம் தாழ்ந்து அமைஞ்சு வந்த உடனே நம்ம கீழே 2-3 வெட்டுக்களை காட்டவும் நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ வெட்டுக்களை காட்டுறதெல்லாம் உங்களுக்கு அவர் எடுக்க முடியல வீடியோ. ஏன்னா நான் மட்டும்தான் ஃபோனே எடுக்க வீடியோவும் எடுக்கணும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கூடையும் பண்ணணும் வெட்டுக்களையும் காட்டணும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு காட்டி இப்போ 2 பக்கியில் கிடக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கீழே 2-3 புறாக்கள் கூட கொஞ்சம் திறந்து விடுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புறாக்கள் கீழே 2-3 நான் ரெக்கையை போட்டு அடித்து மேலே போயிட்டு கீழே வரதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி இந்த புறாக்கள் வந்து கொஞ்சம் தாழ்ந்து வரக்கூடிய சான்சஸ் உண்டு. இதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டக்கு 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 டக்குன்னு வெட்ட தூக்கி 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 போட்டுட்டு இருந்தீங்கன்னா இறக்கலாம். ஆனால் கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பக்கி புறாக்களை இறக்குறது. இதை நம்மளுடைய சாதிக்கோடைய வர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2 காசில்தார் அந்த கீரி புறா வந்து கொஞ்சம் நமக்கு வெள்ளம் அடித்து இறங்கக்கூடிய பக்குவத்துக்குள்ளே ஆயிடுச்சு. இதுவெல்லாம் பறக்கப்பட்டு கொஞ்சம் நேரம் ஆயாச்சு. இந்த வீடியோவே கொஞ்சம் லெந்தியாக போயிட்டுருக்கு. ரொம்ப லெந்தியாக போனாலும் போர் அடிக்கும். அதனால தான் நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் கிராப் பண்ணினால முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்ருக்கேன். இப்போ அந்த 2 புறாவும் காட்ட ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே ஃப்ளோவில் வந்து நல்ல ஹைட் ஏறி தான் கிடைக்கும் இன்னும் அந்த புறாக்கள். அப்போ அது இறக்குறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சவாலான விஷயம். நான் ஒத்தக்கி இருக்கிறதுனால அது இறங்குறத வந்து என்னால் வந்து வெட்டுக்காட்டி இறக்குறத காட்ட முடியல. நான் அதை இறக்கிட்டு அதை கீழே நிற்கிட்டு நான் அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கிராப் பண்ணி காட்டுறேன், எடுத்து காட்டுறேன் அந்த புறாக்களை. இதுங்க அந்த 2 வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்ல ஒரு ஆஞ்சி பறக்க ஜோடி பிடிச்சி பறக்க தொடங்கிடுச்சு. ஜோடி பிடிச்சி பறக்க தொடங்கினதுனால அது வந்து நல்லா பறக்கும். இப்போ ஃபால்கன் காரியங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் சிரமம் அதோட
விடியே விட்டுட்டோன்னா ரொம்ப சிரமம். அதனால புறாக்களை பறத்தும் போது உங்களுக்கு ஃபுல்லாக அது கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு ஃபுல்லாக பார்க்க முடியும்னா மட்டும்தான் நீங்கள் புறாக்களை பறத்தணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்றைக்கி இப்போ பறத்திட்டு நான் வெளியே போயிட்டு திருப்பி ஒரு மணி நேரம் அரை மணி கழிச்சு தான் வருவேன் அப்படின்னா நீங்கள் புறாக்களை பறத்தாதீங்க. அப்போ அது புறாக்கள் பறக்கும் போது அதற்கு ரெக்க சில டைம் ஒழுங்காக இருக்காது, ரெக்க உழுக்கு இருக்கும், இல்லை வந்து ரெக்க ஒழுங்காக போடாது, சின்ன ஃபால்ட் இருக்கும், அப்போலாம் பார்த்து அனுசரித்து அதை வந்து இறக்கக்கூடிய பக்கத்துக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புறாக்களை வந்து அந்த ஒரு டைமிங் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மாதிரி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பறத்துங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய டெரஸில் வந்து ஃபுல்லாக பட்டாக்களாக விட்டுருக்கோம், எல்லா புறாக்களையும் எல்லாத்தையுமே விட்டுருக்கோம், அந்த ரெண்டும் அதே பக்கி அடித்து தான் பறந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த காசில்தார் பட்டாவும் ரெண்டாலும் அப்படியே பறந்துகிட்டே தான் இருக்குது. காசில்தார் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டுக்களுக்கு அசராது. இப்போ வந்து ஒரு வழியாக ஒரு போராட்டம் பண்ணி இறக்கிட்டேன், இறக்கி இப்போ உங்களுக்கு ஃபீட் பண்ணி அதுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து அஸ்யூஷுவல் வந்து இப்போ அந்த பட்டாக்கள் ரெண்டு வேலை தான் ஃபீட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஏறின அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையாக மாற்றுவேன். அது பொடி குஞ்சு தான். இப்போ இந்த இது வந்து இந்த கர்ணப்பட்டா நம்ம லாஸ்ட் வீட்டில் கடை கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ். பை.